திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு நடந்து 5 வருடங்களுக்கு பிறகு அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கக்கூடிய சிபிஐ விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ராமஜெயத்தினுடைய சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான கே என் நேருவிடம் விசாரணை நடத்தி இந்த வழக்கு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. ராமஜெயத்துடைய நண்பர்களையும் விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது குறித்து இப்போ விரிவாக பார்க்கலாம். முன்னாள் அமைச்சரும் திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான கே என் நேருவின் தம்பி ராமஜெயம் திருச்சி கல்லணை சாலையில் காவிரி கரையோரும் திருவளர் சோலை என்ற இடத்தில் கடந்த 2012 மார்ச் 29 சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். திருச்சியில் முக்கிய அரசியல் சக்தியாக வலம் வந்த ராமஜெயத்தின் கொலை தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து திருச்சி மாநகர காவல்துறை 12 தனிப்படைகள் அமைத்து 1000 பேரிடம் விசாரணை நடத்தியது. துப்பு கிடைக்காமல் தனிப்படைகள் திணறின. இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அவர்களும் தங்கள் பாணியில் விசாரணையை நடத்தினர். 5 ஆண்டுகள் கடந்தும் யார் குற்றவாளி, எதற்காக கொலை நடந்தது என்பது போன்ற எந்த தகவலும் தடயமும் கிடைக்கவில்லை. குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என்று சொன்னார்களே தவிர யார் குற்றவாளி என்றே தெரியாத நிலை நீடித்தது. ராமஜெயத்தின் மனைவி லதாவின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. விசாரணையை கையில் எடுத்த சிபிஐ அதிகாரிகள் ராமஜெயத்தின் சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான கே என் நேருவிடமிருந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அடுத்ததாக அவரது நண்பர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. முழுமையாக விசாரணை நடத்த தமிழ்நாடு காவல்துறையை ஒரு சக்தி தடுக்கிறது என்றும் சிபிஐக்கு வழக்கு சென்றது நம்பிக்கை அளிப்பதாகவும் கே என் நேரு தெரிவித்துள்ளார். நீ இந்த சிபிஐக்கு போயாவது எப்படியாவது உண்மை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் அதை செய்தோமே தவிர வேற ஒன்றுமல்ல. ஆனால் நான் காவல்துறையை குற்றம் சொல்வதை காட்டிலும் ஏதோ ஒரு சக்தி நீ அதை தடுத்திருக்கிறது என்று எனது மனதுக்குள்ளாக இருக்கிறது. எனவே சிபிஐ சென்றால் அது எந்த சக்தியும் அவர்களை தடுக்க முடியாது, அது உண்மை வெளிக்கு வரும். ராமஜெயம் கொல்லப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவாக உள்ள நிலையில் சிபிஐ விசாரணை வேகம் எடுத்துள்ளதால் அவரை கொலை செய்தவர்கள் யார், ஏன் கொலை செய்யப்பட்டார் ராமஜெயம் என்பது போன்ற பல வருடங்களாக தொக்கி நிற்கும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம்.